ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பீட்டர் மாம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பீட்டர் மாம்பழம் என்பது மாம்பழ வகைகளில் ஒன்றாகும். இதற்கு நடுசாலை, ராஸ்பெரி, பெரி, கிரேப், பீட்டர் பசந்த் போன்ற நிறைய பெயர்களும் உண்டு. ஆண்டுதோறும் சீரான மகசூல் கொடுக்கக்கூடியது, நல்ல நறுமணத்துடனும் இந்த பழம் இருக்கும். சிறியதாகவும் மிகவும் தரமானதாகவும், இனிப்பு சுவை மிகவும் உடையதாகவும், மிருதுவானதாகவும், நார் இல்லாததாகவும் இருக்கும். அதிக சதைப்பற்றுடன் சாறு நிறைந்ததாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் தடுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்ச பழங்களாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், அல்லாட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பழங்கள் காய்களாக இருக்கட்டும், எதை பற்றினாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நான் கண்டிப்பாக அதுக்கடுத்த வீடியோவை எடுத்து போடுறேன். எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கடுத்த வீடியோவை எடுத்து போடுறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை ஃப்ரம் ட்ரெண்டி தமிழ் பொண்ணு திவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.